நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நடந்த டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல வந்துட்டு நான் எலாபரேட்டா நான் பேச போறேன். ஸோ இந்த வீடியோல நான் நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க, முழு வீடியோவையும் பாருங்க. ஸோ கடைசியில தான் நான் நிறைய விஷயத்தை ரிலேட் பண்ணி சொல்லுவேன், பாகிஸ்தான் சம்மந்தமாக இது எந்த அளவுக்கு முக்கியத்துவமான விஷயம்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங்கில் நான் சொல்கிறது ஃபுல்லாக கொஞ்சம் டேட்டாவாக இருக்கும். இது எதனால் முக்கியத்துவமாக இந்த விஷயம், அதாவது இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடந்த இந்த டிடிசி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எதனால் முக்கியத்துவமாக இருந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆர்டிகல் 370 ரிவோக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து காஷ்மீரில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான டெமோக்ராட்டிக் ப்ராசஸ். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் ஒட்டுமொத்தமாக ஆர்டிகல் 370 ரிவோக் பண்ணது எப்படி பார்க்குறாங்க, எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க வெல்கம் பண்ணுறாங்களா, நிராகரிக்கிறாங்களா, பிஜேபி அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸின் மூலமா தெரிய வந்துடும். அதனால எல்லாத்தையுமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது இருந்தது. நண்பர்கள் கூட ஒரு 4 நாளைக்கு முன்னாடியிலிருந்து இப்போ வரைக்கும் வந்து, ப்ரோ டிடிசி எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பற்றி வந்துட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி வந்துட்டு இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்றது வந்துட்டு ஒரு லோக்கல் பாடி சிஸ்டம். ஸோ அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் அப்படின்னு வந்துட்டு இதை நம்ம வந்துட்டு சொல்லலாம். அந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்க்கு கீழே நடக்கக்கூடிய அந்த 3-tier கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதில் வந்துட்டு இது ஒரு முக்கியமான ஒரு லேயர் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் எலெக்ஷன்ஸ் வந்துட்டு நடந்தது சில வாரங்களுக்கு முன்னாடி. எப்பயுமே இல்லாத அளவுக்கு, அதாவது கடும் குளிர், அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 370 ரிவோக் பண்ணியாச்சு, தீவிரவாதிகள் பெரிய அளவுக்கு வந்துட்டு அச்சுறுத்தல் கொடுப்பாங்க, அதாவது பெரிய அளவுக்கு தாக்குதல் ஈடுபடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பதற்றமும் இருந்தது. ஆனாலும் மக்கள் வந்து பெரிய அளவுக்கு வந்துட்டு வந்து ஓட்டு போட்டு போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 51%க்கும் மேலே வந்து ஓட்டிங் அப்படின்றது, டேர்ன் அவுட் அப்படின்றது வந்துட்டு வந்திருந்தது. ஸோ அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். அப்புறம் என்ன மக்கள் வந்து பெரிய அளவுக்கு எதிர்பார்த்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, யார் ஜெயிப்பா இங்கே அப்படின்றது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது. இங்கே நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை வந்துட்டு நம்ம பார்க்கணும். ஒன்று, பீப்புள்ஸ் அலையன்ஸ் ஃபார் குட்கார் டிக்ளரேஷன் அப்படின்ற ஒரு கூட்டணி, அதாவது 7 கட்சிகள் சேர்ந்த கூட்டணி, முக்கியமான கட்சிகள், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியில் வந்து யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்சி ஃபருக் அப்துல்லா அவருடைய கட்சி, அவருடைய பையன் உமர் அப்துல்லா, இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிடிபி பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி மெஹ்பூபா முஃப்தி அவங்களுடைய கட்சி ஃபர்ஸ்ட் பிஜேபியோட கூட்டணியில் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஜெயிச்சப்போ. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு கூட்டணி. இன்னொரு பக்கம் இவங்க விசஸ் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஜேபி. ஸோ பிஜேபி என்ன சொல்கிறாங்க, ஆர்டிகல் 370 திருப்பி கொண்டு வரணுன்ற அவசியம் இல்லை, ஆர்டிகல் 370 வந்துட்டு நம்ம ரிவோக் பண்ணது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் அப்படின்றத சொல்லி வந்துட்டு அவங்க பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த 7 கட்சிகள், இந்த குப்கார் டிக்ளரேஷன் அந்த குரூப் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து ஆர்டிகல் 370 திருப்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 278 சீட்ஸில் கிட்டத்தட்ட 110 சீட்ஸ் வந்து அந்த பீப்புள்ஸ் அலையன்ஸ் ஃபார் குப்கார் டிக்ளரேஷன் அவங்க வந்துட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. பிஜேபி பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 75 சீட்ஸ் வந்துட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் கிளியராக ஒரு விஷயம் தெரியுது என்ன அப்படின்னா, காஷ்மீர் ரீஜனில் முஸ்லீம் இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் இருக்கக்கூடிய பகுதியில் குப்கார் அலையன்ஸ் அந்த கூட்டணி வந்துட்டு நிறையா சீட்ஸ் வந்துட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. பிஜேபி வந்து ஜம்மு ரீஜனில் நிறையா சீட்ஸை வந்துட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த பீப்புள்ஸ் அலையன்ஸ் ஃபார் குப்கார் டிக்ளரேஷனில் நான் சொல்கிற இந்த இது வந்து பாருங்கள், யார் யார் எவ்வளோ ஜெயிச்சிருக்கான்னு சொல்லிட்டு, பிடிபி வந்து 27 சீட் ஜெயிச்சிருக்கிறாங்க, என்சி வந்து 67 சீட் ஜெயிச்சிருக்கிறாங்க, சிபிஐஎம் வந்து 5 சீட் ஜெயிச்சிருக்கிறாங்க, அப்புறம் இன்னும் ஒரு சில கட்சிகள். ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த குப்கார் டிக்ளரேஷன் இந்த கூட்டணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 400,000 ஓட்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் பிஜேபி மட்டுமே ஓவராலாக 500,000 ஓட்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க இந்த எலெக்ஷன்ஸில். ஸோ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி வந்து காஷ்மீர் ரீஜன்லையும் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஜம்மு ரீஜன்லையும் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஓட் ஷேர் அப்படின்றது பெரிய அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படி பிஜேபிக்கு, அதாவது என்னையை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியனை வந்துட்டு நான் சொல்கிறேன்னா, இந்தளவுக்கு பிஜேபிக்கு சப்போர்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். ஏன்னா ஆர்டிகல் 370 வந்துட்டு ரிவோக் பண்ணதுக்கப்புறம், வெளியில் வந்துட்டு இன்டர்நெட் சர்வீசஸ் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு அப்புறம் வந்து பெரிய அளவுக்கு பிஜேபிக்கு எதிரான குரல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தனிப்பட்ட முறையில் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஆனால் பெரிய சப்போர்ட், அதாவது எதிர்பார்த்ததோட பெரிய சப்போர்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 6 டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில்ஸில் பிஜேபி வந்துட்டு மெஜாரிட்டியில் இருக்கிறாங்க. 9 டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில்ஸில் வந்துட்டு அந்த பீப்புள்ஸ் அலையன்ஸ் அந்த கூட்டணி வந்துட்டு மெஜாரிட்டியில் இருக்கிறாங்க. இல்லை, நான் சொன்ன விஷயமே திருப்பி இன்னொன்று நான் ரிப்பீட் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்க 9 டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் மெஜாரிட்டியில் இருக்கிறாங்களா, பீப்புள்ஸ் அலையன்ஸ் வந்துட்டு மெஜாரிட்டியில் இருக்கிறாங்களா, அது எல்லாமே காஷ்மீர் ரீஜனில். பிஜேபி 6 டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் மெஜாரிட்டியில் இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு நான் சொன்னேன்ல, அது வந்துட்டு ஃபுல்லாமே ஜம்மு ரீஜனில். ஸோ இதே மாதிரி ஜம்முவும் காஷ்மீரும் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் ஒரு கான்ட்ராஸ்ட் அப்படின்றத காமிச்சிருக்கிறாங்க. ஜம்மு ரீஜன் வந்து ஆர்டிகல் 370 ரிவோக் பண்ணதை வந்துட்டு வெல்கம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னே வந்துட்டு இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் 5 டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் வந்துட்டு மெஜாரிட்டி யாருக்குமே இல்லை. இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை வந்துட்டு நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் சுயேட்சையாக நின்று போட்டிட்டவங்க கிட்டத்தட்ட 50 சீட்டில் ஜெயிச்சிருக்கிறாங்க. 50 சீட் அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை.
பிடிபியே வந்து வெறும் 27 இடங்களில் தான் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து தனியாக போட்டிட்டு 26 இடங்களில் தான் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் பெரிய அளவுக்கு இன்வால்மெண்ட் காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் யாருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வருது அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து உமர் அப்துல்லா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பிஜேபி வந்து நிறையா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு விலை கொடுத்து வாங்குறதுக்கு, அதாவது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து தேடி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து அவங்க இந்த மாதிரி வந்துட்டு நிறையா டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சிலை வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்துட்டு வச்சிருந்தாரு. இப்போ வந்து இது யார் ஜெயிச்சா யார் தோத்தா அப்படின்ற விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் நம்ம ஒரு விஷயம் சிம்பிளாக சொல்லலாம், இங்கே ஜனநாயகம் ஜெயிச்சிருச்சு. இதில் வந்து காஷ்மீர் வேலியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆர்டிகல் 370 வேணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுற மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கம் ஜம்மு ரீஜனில் அவங்க வேணாம் எடுத்தது நல்லது அப்படின்ற மாதிரி வந்துட்டு திங்க் பண்ணுற மாதிரி தெரியுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும் என்னென்னா, காஷ்மீர் ரீஜியன்லையும் பிஜேபி 3 சீட்ஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதாவது பிஜேபி ஒரு தனி கட்சியாக காஷ்மீரில் போட்டிட்டு புல்வாமாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மின்ஹா லத்தீஃப் அப்படின்ற ஒரு 21 வயது ஒரு பெண்மணி அவங்க வந்துட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீநகரில் அசாஸ் ஹுசைன் அப்படின்றவர் வந்துட்டு 35 வயசு அவரும் வந்துட்டு ஜெயிச்சிருக்கிறாரு. பந்திப்பூர் அப்படின்ற பகுதியில் வந்துட்டு அஜாஜ் அகமது அப்படின்றவர் அவர் 35 வயசு தான், அவரும் வந்துட்டு ஜெயிச்சிருக்கிறாரு. பிஜேபி சார்பாக வந்துட்டு போட்டிட்டு அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ வேலியில் பிஜேபி 3 கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்றத வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா பிஜேபி ஒர்க்கர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நிறைய டார்கெட்டட் கில்லிங்ஸ் இருந்தது, தீவிரவாதிகள் குறி வச்சவங்க மேலே தாக்குதல் நிறுத்திட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் பிஜேபியோட அந்த பாலிசியை வந்துட்டு முன்னெடுத்து நின்று இவங்க பேசி எலெக்ஷனில் ஜெயிச்சது, அவங்க சீட் ஜெயிச்சது வந்துட்டு உண்மையிலே பெரிய விஷயம் தான். அதுவும் வந்துட்டு அந்த 21 வயசு இருக்கக்கூடிய அந்த பெண்மணி ஜெயிச்சிருக்கிறாங்களா, அது வந்துட்டு இப்போ கேரளாவில் அந்த மேயர் எலெக்ஷனை வந்துட்டு ஒரு பொண்ணு கம்மியான வயசில் ஜெயிச்சாங்கல்ல, ஸோ அவங்களுடைய வெற்றிக்கு நேராக வந்துட்டு நான் பார்க்குறேன். ஸோ பிஜேபி இன்னும் வரப்போகிற காலங்களில் காஷ்மீர் வேலியில் அவங்களுடைய பேஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கான அந்த பிளான்லையும் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததோட பிஜேபி பார்ட்டி வந்துட்டு காஷ்மீர் வேலியில் பெரிய அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி வந்துட்டு இருக்கு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அப்படின்றது காஷ்மீர் வேலியில், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஓவராலாக சக்ஸஸ்ஃபுல்லாக காஷ்மீர் வேலியில், ஏன்னா தீவிரவாதம் பெரிய அளவுக்கு தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட இடம் வந்துட்டு காஷ்மீர் வேலி தானே நடந்து முடிஞ்சிருக்குங்க. அதனால் நம்மளுடைய அரசாங்கத்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய பாராட்டுகள். ஸோ இந்த விஷயத்தை குறிப்பிட்டு தான் நம்மளுடைய பாரத பிரதமர் நேற்று ரொம்பவே பெருமையாக பேசியிருக்கிறார். என்னன்னா காஷ்மீரில் டெமோக்ரஸி அப்படின்றது வலுப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் ஈடுபட்ட எல்லாத்துக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் அப்படின்றத வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. கோவிட் பேண்டமிக் அப்படின்றத பொருட்படுத்தாமல், அப்புறம் வந்துட்டு கடும் குளிர் அப்படின்றத பொருட்படுத்தாமல் நீங்கள் எல்லாருமே எலெக்ஷன்ஸில் பெரிய அளவுக்கு இன்வால்வாக இருந்திருக்கிறீங்க. ஸோ அதனால் அதை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறாரு. பிஜேபியோட விஷயம் வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம், காஷ்மீரோட டெவலப்மெண்ட் காமெடி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு அவர் பேசியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அமித்ஷா என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதனால் வரைக்கும் நடந்த எலெக்ஷன்லேயே அமைதியாக நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ஸ் வந்துட்டு இந்த எலெக்ஷன் தான். 1990s நடந்த எலெக்ஷனில் இந்த எலெக்ஷனில் தான் ஒரு துளி ரத்தம் கூட சிந்தப்படலை, வன்முறை அப்படின்றது எதுவுமே பெருசாக நடக்கலை. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் வந்துட்டு நிறைய இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர், அதாவது மக்களுக்காண்டி நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு முன்னின்று வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்கனால மக்களுக்கு நிறையா பலன்கள் சென்றடையும். ஆர்டிகல் 370 ரிவோக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்துட்டு மக்களுக்கு அந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் ரொம்ப ஃபாஸ்டன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் காஷ்மீரோட டெவலப்மெண்ட் வந்து நல்ல ஒரு பாதையில் போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் வந்துட்டு ஹோம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இப்படி காஷ்மீரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராசஸ் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கு, வெளியே காட்டுறதுக்கு, எல்லாத்தையும் சொல்றதுக்கு அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஸோ இதற்கப்புறம் January 1st வந்துட்டு காஷ்மீரில் திருப்பியும் 4G சர்வீசஸை ரிஸ்டோர் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் இந்த விஷயத்தை ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அப்சர்வ் பண்ணிட்டு இதற்கப்புறம் நம்மளுடைய நடவடிக்கை எப்படி இருக்கணும், ஏன்னா இந்தியா இந்த விஷயத்தை வந்துட்டு வச்சு எல்லா நாடுகளையுமே வந்துட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. பாகிஸ்தானினுடைய பிரைம் மினிஸ்டர் இம்ரான்கான், பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃப், பாகிஸ்தானுடைய ISI சீஃப், இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான டிஸ்கஷனில் ஈடுபட்டிருக்காங்க. எது சம்மந்தமான காஷ்மீர் ரிலேட்டடாக நம்ம அடுத்து என்ன முக்கியமான நகர்வை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த பிரச்சனை அப்படின்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு டெட்டனில் போயிட்டு வந்து அவங்க நின்றுட்டாங்க. இதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்களுடைய எல்லா முயற்சியிலுமே வந்துட்டு அவங்க செஞ்சுட்டாங்க, நீர்த்து போன மாதிரி வந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்தியா வந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறாங்களே காஷ்மீர் விஷயத்தில், நம்ம என்ன எப்படி அவங்கள கவுண்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஷாமவுந்து குரேஷி வந்துட்டு இப்போ ஒரு காட்டமான ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா பண்ணுற அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப வந்துட்டு இந்தியாவோட எப்பயுமே பேச்சுவார்த்தை அப்படின்றதுக்கு வந்துட்டு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்தளவுக்கு இந்தியா வந்து பாகிஸ்தானை பெரிய அளவுக்கு கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் இந்தியாவினுடைய வியூகம். அதற்கு வந்துட்டு பாகிஸ்தான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க, இல்லை அவங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். பாகிஸ்தான் அமைதியாக இருந்தால் எல்லாருமே அமைதியாக இருப்பாங்க, அதுதான் என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன். நேற்று பார்த்துக்கிட்டிங்கன்னா சோஃபியா
சோபியான்ல ரெண்டு தீவிரவாதிகளை வந்துட்டு நம்மளுடைய பாதுகாப்பு படையினர் வந்துட்டு சுட்டுக் கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த தீவிரவாதிகள் எல்லாருமே வந்துட்டு இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸை வந்துட்டு தடுத்து நிறுத்தணும், மக்களுக்கு பயத்தை காட்டணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்துட்டு செயல்பட்டு வந்துட்டு இருக்கவங்க தான். ஸோ அவங்கள ஒரு பக்கம் அரசாங்கம் வந்து ஒரு பக்கம் வந்துட்டு இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் ஒரு வேலையை பண்ணுறாங்கன்னா, இன்னொரு பக்கம் நம்மளுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் வந்துட்டு அமைதியை நிலைநிறுத்துறதுக்கு பெரிய அளவுக்கு வேலையில் வந்துட்டு ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இல்லைனா இந்த எலெக்ஷன்ஸ் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டலை வந்துட்டு நான் இந்த இடத்துல நான் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி காஷ்மீர் அப்படின்றது ஒரு முன்னேற்ற பாதையில் போகுது அப்படின்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் எலெக்ஷன்ஸ் அதோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் எப்படி பெர்சீவ் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியல. ஸோ நீங்களும் இது சம்மந்தமாக வந்து நிறையா படிச்சு பாருங்க. ஸோ வீடியோ பார்த்தமே ரொம்ப நன்றி. இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த ரிசல்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டும், ஏன்னா இந்தியா அந்த கண்ட்ரியில் என்னென்ன விஷயங்கள் நடந்து வந்துட்டுருக்கு எல்லா முக்கியமான செய்திகளை பற்றியும் தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஜெய் ஹிந்த், பாய்.